வணக்கம். கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஜூன் 10 தேதிக்கு மேல் திறப்பு என்று ஆலோசனை நடத்தியிருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்வு, வாக்கு எண்ணிக்கை மற்றும் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு ஜூன் 2 வாரம் வரை ஒத்திவைக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அறிவிப்புகள் குறித்து அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்பொழுது ஊடகத் தளங்களில் வெளியான செய்தி குறிப்பை குரல் வழி வாயிலாக கேட்போம். நன்றி. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பொது தேர்வுகள் முடிவுக்கு பிறகு கோடை விடுமுறை இருக்கிறாங்க. வழக்கமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஜூன் 1 வாரத்தில் பள்ளிகளை திறக்கும். ஆனால் ஜூன் 4 தேதி இந்த ஆண்டு நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது. மேலும் தற்போது தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில ஜூன் 2 வாரத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை ஈடுபட்டார். அதில் வரக்கூடிய மே 6 தேதி 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியிருக்கிறது. அது குறித்தும் தமிழ்நாட்டில் ஜூன் 2 வாரத்தில் பள்ளிகள் திறக்கலாமா என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. எனவே தமிழ்நாட்டில் ஜூன் 2 வாரத்தில் பள்ளிகள் திறப்பு என்பது நடைபெற இருக்கிறது. முதல் வாரத்திலிருந்து தள்ளி போகிறது 2 வாரத்திற்கு. குறிப்பாக 2 காரணங்கள். 1, ஜூன் 4 தேதி மக்களவை தேர்தலுக்கான தேர்வு முடிவுகள். மற்றொன்று, வெயிலின் தாக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஜூன் 2 வாரத்தில் தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கான தேதி என்பது தள்ளி போகிறது.